மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். சென்னை ஐயப்பன் தாங்கலில் தானியங்கி நடுவத்தில் பணம் நிரப்ப வந்த பாதுகாவலரை தாக்கி 10 லட்சம் ரூபாய் கொள்ளை. ஒப்புகை சீட்டுடன் கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து சனிக்கிழமைகளில் செயல்முறை விளக்கம், தமிழக தேர்தல் அதிகாரி தகவல். கொல்கத்தா நடுவன் காவல் ஆணையர் ராஜீவ்குமாரிடம் நாளை விசாரணை நடத்துகிறது நடுவன் புலனாய்வுத்துறை. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் முத்தலாக் தடை சட்டம் ரத்து, காங்கிரஸ் உறுதி. காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் நிகழ்ந்த பனிச்சரிவில் சிக்கிய 10 காவலர்களை மீட்கும் பணி தீவிரம். வண்ணாரப்பேட்டை தேனாம்பேட்டை இடையிலான பெருநகர தொடர்வண்டி பயண கட்டண விவரம் அறிவிப்பு. பழைய தேர்வு முறை நடைமுறைப்படுத்தப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா தகவல். அமெரிக்க அதிபர் டிரம்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் வரும் 27-28 தேதிகளில் சந்திப்பு. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.